விநாயகரை போற்றி அழல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் நீங்கா துயரம் போம் நல்ல குணமதிகம் மாமருளை கோபுரத்தில் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுத கால் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர் அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல் அன்னதான பிரபு வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என்சி சீனிவாசன்ஜி அவர்களின் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு 12/5/2022 இன்றைக்கு நாம் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் சார்பில் நீர்மோர் பந்தல் இன்றைக்கு நம்ம ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் திருக்கரங்களால் நாம் இன்னைக்கு தொடங்க போகிறோம். எல்லா மல்ல பரம்பொருள் சகல இந்து தெய்வங்களையும் மனதில் வைத்து சிவபெருமானுடைய அருளும் சக்தியோட அருளும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் என்றென்றைக்கும் ஐயாவுக்கு துணையாக இருந்து உலக இந்து திருக்கோள்கள் அமைப்புக்கு துணையாகவும் இருந்து உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பின் வளர்ச்சிகள் மென்மேலும் மேன்மையடையவும் உலகம் முழுவதும் அதனுடைய சேவைகள் தொடர்ந்து அனைவருக்கும் ஆற்றவும் இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைத்து தெய்வங்களையும் விநாயகப் பெருமானை முன்னிறுத்தி அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் வேண்டி உலக மக்கள் அனைவருக்காகவும் ஓம் சூலத்தம்மனே போற்றி 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 அருள் புரிவாயாக அனைவருக்கும் அனைத்து பிரார்த்தனைகளையும் வேண்டி உங்களுடைய திருப்பாத கமலங்களில் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம். உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பின் சார்பாக சர்வதேச செயலாளர் திரு ஜெயின்ஜி அவர்கள், தமிழ் மாநில செயலாளர் திரு டாக்டர் குணாஜி அவர்கள், ஐயா சர்வதேச இளைஞரடி செயலாளர், உலக இந்து திருக்கோள்கள் அமைப்புக்கு தினம் ஒரு திருக்கோவில் இன்றைய பஞ்சாங்கம் அமைத்து வழிநடத்துபவர், காஞ்சிபுரம் தாம்பரம் மாநகர ஐயா செயலாளர் திரு சுப்பிரமணிய அண்ணன், அம்மா ஐயா குருஜியோடைய துணைவியார் சாதனா அம்மா, கோவில்கள் வைத்து வழிபட்டு வருகிறார், சக்தியும் இவங்களும் ஒன்றுதான் என்கின்ற வகையில் அவங்களுடைய ஆன்மீக பணிகள் சேவைகள் இன்று வரைக்கும் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுடைய வளர்ச்சிக்கு அம்மாவின் பணிகள் பெரிய ஒரு உந்து சக்தி. ஐயா அவர்கள் சேது மாதவன் ஐயா அவர்கள் பரங்கிமலை ஒன்றிய துணைத் தலைவர் திரு சேது மாதவன் ஐயா அவர்கள். அடுத்து இன்றைக்கு தண்ணீர் நீர்மூர் பந்தல் கடவுளை முன்வைத்து அவர்களுக்கு ஆரத்தி காமிச்சு தெய்வத்தை வணங்கிவிட்டு ஒவ்வொரு செயலையும் நாம் இன்னைக்கு செய்து கொண்டு வருகிறோம். சூலத்தம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் சூலத்தம்மன் திருக்கோவில் திருமதி அம்மா நீங்கள் பொறுப்பு சொல்லுங்கம்மா. திருமதி காஞ்சிபுரம் மாவட்ட குன்றத்தூர் ஒன்றிய தலைவி திருமதி சுதா அவர்கள் விழாவுக்கு வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. மேலும் ஜெயின்ஜி அவர்கள் நம்முடைய உலக இந்து திருக்கோவில் அமைப்புக்கு தினந்தோறும் ஒரு குரலை பதிவிட்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு 1.5 அடியில் வள்ளுவன் அவர்கள் உலகத்தையே அளந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய அனைத்து கருத்துக்களையுமே 1330 திருக்குறள்களை அழகாக நமக்கு தினந்தோறும் ஒரு ஒரு குரல் வீதம் ஐயா அவர்கள் பதிவிட்டு எப்படி சர்வதேச இளைஞரணி செயலாளர் திரு பிரபுஜி அவர்கள் தினம் ஒரு திருக்கோவில் இன்றைய பஞ்சாங்கம் நமக்கு அளித்து வருகிறார்களோ அதே போல் அதற்கு இணையாகவே கூட தினம் ஒரு குரல் பதிவு இட்டு நம்மளுடைய வாழ்க்கை வள்ளுவன் வழி வாழ வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறார் சர்வதேச அணி சர்வதேச செயலாளர் திரு ஜெயின்ஜி அவர்கள். ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஐயா அவர்கள் இன்றைக்கு எவ்வளோ பணிகள் இருந்தாலும் எல்லா பணிகளையும் நமக்காக ஒதுக்கிவிட்டு தண்ணீர் நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியை மிக அற்புதமாக காஞ்சி மாநகரத்தில் அற்புதமான எல்லா தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்கிற இந்த நகரத்தில் மிக அழகாக வடிவமைத்து கொண்டு வருகிறார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி மல்லிகா அக்கா அவர்களும் ஆரத்தி தெய்வத்துக்கு வழிபாடு செய்து எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எண்ணி
இந்த பிரார்த்தனைகளை இறைவன் முன் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தியை போற்றி, ஓம் சூழா தம்மனை போற்றி, ஓம் சக்தி பராசக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஓம் சக்தி பராசக்தி தாயே, ஓம் சக்தி. நம்மள சொல்லலையா ஐயா அவர்கள்? ஐயா அவர்கள் சூலத்தம்மன் அவர்கள் குடிக்கொண்டிருக்கும் இந்த காஞ்சி மாநகரத்தில் நாம் எல்லாருமே நீர்மோர் பந்தல் அமைச்சு அம்மன் அவர்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் பெற வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். திரு முருகா போற்றி போற்றி போற்றி. ஐயா சர்வதேச செயலாளர் ஐயா அவர்கள், நம்மளுடைய குருஜி உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர், அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக வரவேற்பு அளிக்கிறார். சர்வதேச செயலாளர் ஐயா ஜெயஞ்சி அவர்கள், உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பின் தமிழ் மாநில செயலாளர் டாக்டர் குணாஜி அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக வரவேற்பு அளிக்கிறார். அவருடைய சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் சர்வதேச இளைஞரணி செயலாளர் பிரபுஜி அவர்களுக்கு இன்று ஒரு திருக்கோவில் தினம் ஒரு பஞ்சாங்கம் அளித்து சேவைகள் ஆற்றிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கிறார் ஜெயஞ்சி அவர்கள். பிரபுஜி அவர்கள் ஐயாவுக்கு மரியாதை செலுத்துகிறார். அம்மா சாதனா அம்மா திருமதி சுதா அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக அழகான ஒரு மாலையை அன்பளிப்பு அளிக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்ட இணைச் செயலாளர் அவர்களுக்கு சாதனா அம்மா தன்னுடைய திருக்கரங்களால் மாலை அணிவிக்கிறார்கள். ஐயா வரேன் அப்படியே பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் பயம் இல்லை, அப்படியே பிடிங்க. ஐயா நன்றி ஐயா ரொம்ப. உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், காஞ்சிபுரம் ஆதிசங்கரர், ஆதி காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதி அத்திகிரி வரதர் 2019 ஐயா அவர்கள் ஜெயஞ்சி அவர்கள் எல்லோருக்கும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பின் காரணமாக இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக உலகளவில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி அடையணும் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு கோவில்களோட நிறுவனர் ஐயா அவர்கள் எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் உதவிகள் செய்வது, கோவில்களுக்கு பழுதான கோவில்களுக்கு புனரமைப்பு பணிகள் செய்வது, உழவார பணிகள் செய்வது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஐயா அவர்கள் பணிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். நாமளும் அவரோடு இணைந்து உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்புக்கு நம்மளால் ஆன முழு ஒத்துழைப்பையும் நல்கி அவர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீர்மோர் பந்தல் திறப்பு மிக அழகாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஐயா அவர்களுடைய குருஜி உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர், அவர்களுடைய திருக்கரங்களால் நீர் மோர் எல்லோருக்கும் அன்போடு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த உலக இந்து திருக்கோள் அமைப்பில் எல்லோரும் இணைந்து எங்களோடு செயலாற்றி எங்களுக்கு மென்மேலும் ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் எங்களுக்கு ஊக்கத்தையும் அளிக்குமாறு அனைவரின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயாவுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம செய்து கொடுத்துருக்குறோம். 7010551975638015859 இந்த நம்பருக்கு நிச்சயமாக நாம் தொடர்பு கொண்டு மென்மேலும் பல சாதனைகளை நம்மளுடைய அமைப்பின் மூலம் செய்யணும்னு நம்ம விரும்பி கேட்டுக்கிறோம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு வசதி, ஊனமுற்றோர், முதியோர், மனநலம் குன்றியோர், உறவுகளை இழந்து வாடுறவங்க, மேலும் அனைவருக்கும் அன்புக்கரம் நீட்டி நம்முடைய ஐயா அவர்கள் தொடர்ந்து ஆன்மீக பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். எங்களுக்கு உங்களுடைய பேராதரவு நல்கி இந்த அமைப்பில் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், பார்க்க போகிறவர்கள்,
எல்லோரும் இணைந்து எங்களோட உலக இந்திய திருக்கோவில் அமைப்புக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணுன்றத இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பின் சார்பாக இங்கே நீர்மோர் பந்தல் மிக அற்புதமாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த வெயில் காலத்தில் யாரோ தண்ணி இல்லாமல் வாழக்கூடாது, தவிக்கக்கூடாது என்பதற்காக உலக இந்து திருக்கோள் அமைப்பின் சார்பாக நீர்மோர் பந்தல் மிக அழகாக அற்புதமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த நல்ல நேரத்தில் சர்வதேச இளைஞரணி செயலாளர் பிரபுஜி அவர்களை ஐயா அவர்கள் தன் மகன் போல் பாவித்து அன்பு செலுத்தி அழகான மாலையை அணிவிக்கிறார் மரியாதை நிமித்தமாக. மேலும் பிரபுஜி பல்லாண்டுகள் வாழணும், அவருக்கு நல்ல எதிர்காலம் அமையணும், அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும்னு உலக இந்து திருக்கோள்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, சர்வதேச செயலாளர் ஜெயின்ஜி அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பில் நீங்களும் இணைந்து பங்காற்ற வேண்டும். மேலும் பல சேவைகளை எல்லோர் மக்களுக்கும் ஆற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு ஜெயின்ஜி அவர்கள், சர்வதேச செயலாளர் ரமேஷ் ஜெயின்ஜி அவர்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். உலகெங்கிலும் நம்முடைய அமைப்பை கொண்டு செல்வதற்கு பற்பல முயற்சிகளில் இரவு பகல் பாராது உழைத்து கொண்டு வருகிறார். அவருடைய முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெயின்ஜி அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக அற்புதமாக நடத்தி கொண்டு வரும் அனைவருக்காகவும் மனமார்ந்த நன்றிகள். உலக இந்து திருக்கோள்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவனத் தலைவர், அயராத உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் திரு ஜெயின்ஜி ரமேஷ்குமார், கிளாப் பண்ணுங்க. நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு புதிய வரவு. இந்த காஞ்சி மாநகரத்தில் கோயில்கள் கொண்டுள்ள இந்த இடத்துல இந்த அமைப்பில் இணைவதற்கு உண்மையிலே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய பணிகள் மென்மேலும் சிறப்பாக அமையணும். மக்களுக்கு ஐயா எண்ணுகிற செயலாக்கங்கள் அனைத்தும் உங்கள் மூலமாக சென்று அடையணுன்றது வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஐயா. உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என்சி சீனிவாசன்ஜி அவர்கள் நன்றி தெரிவிக்கும் முகமாக திரு ஜெயின்ஜி அவர்களுக்கு உரையாற்றுவார். ஐயா, இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகரில் உலக இந்து திருக்கோவில் அமைப்பு சார்பாக நீர்மோர் பந்தல் மட்டுமல்ல நம்மளுடைய ஒரு ஆலய மட்டுமல்லாமல் உபசரிப்பு சிறப்பான உபசரிப்பின் அடிப்படையிலும் காஞ்சிமா நகரம் அளவிற்கு உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு வருங்காலத்தில் சிறந்த இடத்தில் சிறப்பாக நடந்தேறி அழகுபடுத்தும் மக்கள் அதாவது ஆன்மீக மக்களுக்கு மிக சிறப்பான அடிப்படையில் இந்த உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு பாதுகாப்பாக இருக்கும் என்ற அறிவு அடிப்படையில் உதாரணமாக இன்று காஞ்சிமா மாநகரின் சர்வதேச செயலாளர் தினம் ஒரு அதாவது முப்பெருமிழா நாயகர் ரமேஷ்குமார் ஜெயின்ஜி அவர்கள் இந்த நீர்மோர் பந்தல் திறப்பு மற்றும் ஆலய திறப்பும் மிக சிறப்பாக எடுத்து எங்களுக்கு கொடுத்துள்ளார். ஆகினால் இந்த செயலாக்கத்தை சர்வதேச மாநில மாவட்ட தொகுதி நகர ஒன்றிய பகுதி உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்கள் சார்பாகவும் என் அப்பன் சிவபெருமான் சக்தியின் சார்பாகவும்
மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் சிறப்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அருந்தரும் ஜோலி ஓம் நமச்சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம். வணக்கம். உலகெந்து திருக்கோயில் அமைச்சின் சார்பாக இன்று 12/5/2022 அன்று காலை 10 மணிக்கு நமது சர்வதேச செயலாளர் அவர்களுடைய அமைச்சி அவருடைய ஆலயத்துக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பூஜையை செய்து நீர்மோ பந்தலை நாங்களே நடக்காத அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு அளவில் எங்களுக்கு வரவேற்பு அளித்திருக்கிறது. அன்பான ஒரு திருக்கோயில் அமைச்சினுடைய நிறுவன தலைவர் குருஜி அவர்கள் அவர்கள் இன்று இந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து நாளை வரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம் ஏழை மக்களுக்கு அளிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவருடைய பணி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்து ஒரு விளங்க வேண்டும் என்பதை உலகெந்து திருக்கோயில் அமைப்பின் சார்பாக நன்றி மாநில செயலாளர் டாக்டர் குணாஜி அவர்களுக்கும் மற்றும் தாம்பரம் மாநகர செயலாளர் சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மறைமலை ஒன்றிய துணைத் தலைவர் சேதுமாதவன் அவர்களுக்கும் அதுக்கடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட இணைச் செயலாளர் சகோதரி மல்லிகா தங்கராஜ் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட மகளிரணி செயலாளர் எனது துணைவியார் சகோதரி சாதனா சீனிவாசன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய மகளிரணி தலைவி சுதா ராஜேந்திரன் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு வருகை புரிந்த ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு இணைந்து சிறப்பாக சிறப்பித்த மற்றும் எங்களை அத்தனை பேரும் அரவணைத்து மீண்டும் ஒரு முறை அதாவது அரவணைத்து சிறப்பான முறையில் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற அளவிற்கு இந்த காஞ்சி மாநகர் மொத்தமாக திரும்பி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நிகழ்ச்சியை சிறப்பாக மற்றும் தினம் ஒரு ஆலயம் இன்றைய நாள் பஞ்சாங்கம் குரல் அப்பேற்பட்ட செயலாக்கங்களை செய்து அமைப்பு வளர்ச்சிக்காக சிறப்பாக எடுத்து அழகுபடுத்தியிருக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஏதாவது ஒரு வருஷம் நிறைவு பெறும்போது சர்வதேச இளைஞரணி செயலாளர் தம்பி பிரபுஜி அவர்களுக்கும் மற்றும் அமைப்பின் சிறப்பாக இப்போது ஐயா அவர்கள் தினம் ஒரு குரல் எடுத்து ஏறத்தாழ இப்போ ஒரு மாத காலமாக கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார் ஐயா ரமேஷ்குமார் ஜெயந்தி அவர்கள் தான். ஏன்னா இந்த விழாவின் செயலாக்கம் இந்த இன்றைக்கு இந்த விழாவின் செயலாக்கம் அதாவது மொத்தம் அதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு ரமேஷ்குமார் ஜெயந்தி சர்வதேச செயலாளர் அவர்களுக்கும் நான் மிக சிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பில் அனைத்து பக்த கோடிகளும் இணைந்து என் அப்பன் சிவபெருமான் சக்தி சகல இந்து தெய்வங்களை முன்வைத்து அனைவரும் வந்து சேர்ந்து இந்து சமூகத்திற்கும் இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து இந்து சமூகத்திற்கும் இந்து எனது குல அதாவது உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக அமைப்பை எடுத்து வளர்ச்சியின் பாதையில் எடுத்து சென்று வருங்காலத்தில் இந்து சமுதாயம் இந்து தர்மம் இந்து கலாச்சாரம் என்ற அடிப்படையில் தலை சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் அத்தனை பொறுப்பாளர்கள் சார்பாகவும் அத்தனை ஆன்மீக சொந்தங்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியை என் அப்பன் சிவபெருமன் சக்தி முன்வைத்து தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாயம். ஐயா அவர்களுடைய உரை உண்மையிலே பெரிய உத்வேகம், நம்மளுக்கெல்லாம் உற்சாகம். நம்ம இந்த அமைப்பில் இணைந்து நாமளும் ஐயாவோடைய ஒத்துழைக்கிறோம்ன்றது நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கிறோம். சர்வதேச செயலாளர் ஜெயஞ்சி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா.
அனைவரையும் அழைத்து அருமையான நீர்மோர் பந்தல் விழாவினை ஏற்பாடு செய்த சுராத்தம்மன் கோவிலுக்கும் எங்களை அழைத்து சென்று மிக சிறப்பான உபசரிப்பு செய்த அவருக்கு உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் தலைவர் குருஜி அவர்களின் சார்பாகவும் உலக இந்து திருக்கோவில் அமைப்பின் சகல குடும்பங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி. வருகை புரிந்துள்ள அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் உலக இந்து திருக்கோயில்கள் அமைப்பின் நிறுவன தலைவர் அவர்களையும் மாநில தலைவர் அவர்களையும் என்னுடன் உடன் பணியாற்றும் அனைத்து அன்பர்களையும் நண்பர்களையும் இந்த விழாவில் வந்து சிறப்பு தமக்கு நன்றி கலந்த வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இந்த நீர்மூர் பந்தலானது இன்று துவக்கப்பட்டு வரதராஜ திருக்கோயில் அவருடைய உற்சவத்தை முன்னிட்டு இந்த நீர்மூர் பந்தல் இன்று முதல் தொடர்ந்து செயல்பட்டு பானகம் நீர்மோர் பிள்ளையாதரை இதெல்லாமே ரெகுலராக 15 நாட்கள் வழங்கப்படும் உணவுகள் உட்பட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். வருகை புரிந்தமைக்கு அனைத்து நல் நெஞ்சங்களை வருகையான வரவேற்கிறேன். ரொம்ப நன்றிப்பா.